நம்மளோட ஃபஸ்ட் பார்ட் வீடியோவில் கோத்தகிரி டு பெங்களூர் வந்தது. ஏன்னா லோடு கொண்டு வந்தோம், எங்கே லோடு இறக்கணும், என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுன்றதெல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட ரிவ்யூவும், அதுக்கப்புறம் நம்ம எங்கெங்கே போகிறோம், என்ன லோடு ஏற்றுறோம், எங்கே போகிறோன்றதை போட்டிருக்கேன். நான் தான் உங்கள் ஹரி. வெல்கம் டு TN43 ஸ்வேர்ன்புர்கா. நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா காய்கறியில் அன்லோட் பண்ணிட்டு இப்போ செகண்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். செகண்ட் பாயிண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் லோடுக்காக. ரிட்டன் லோடு நம்ம காஃபிஸ் ரோடில் இல்லை, நம்ம ஓனரே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஓனரே, நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு போயிருங்க, அங்கேருந்து உங்களுக்கு ரிட்டன் லோடு இருக்குன்னு அவரே சொல்லிட்டார். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அங்கே லோடு இறக்குனதுலேருந்து ஒரு 75-80 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா டும்கூர் அப்படின்ற இடம். நாங்களும் மேப்பில் டும்கூர் டும்கூர்னு போட்டோம். அது பார்த்தீங்கன்னா ஆந்திரா அந்த பக்கம் காட்டிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்ட்டிக்காரரே ஃபோன் அடித்து லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டார். இப்போ நம்ம அதை பார்த்துட்டு தான் லொக்கேஷன் பார்த்துட்டு அந்த ரிட்டன் லோடுக்காக போயிட்டுருக்கோம். என்ன லோடுன்னு தெரில, அங்கே போனால் தான் தெரியும். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரங்களும் சரி டூ வீலர்காரங்களும் சரி கண்டுக்கிறதே இல்லை. நம்ம இவ்வளோ பெரிய வண்டி போதேன்னு சொல்லி ஒரு பயந்து ஒதுங்கிலாம் போகிறதில்ல. அப்படியே காருக்காரங்க பைக்காரங்க நம்ம வண்டி ஒதுக்கி ஒதுக்கி விட்டுட்டு போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு மிரரை வந்து மிரர்லேருந்து கண்ணை எடுக்க முடியல, பார்த்துட்டே ஓட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அப்படியே சைடு காப்பில் நாங்கள் பங்கையும் தேடி போயிட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் வரும்போது அடிச்சு டீசல் டீசல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் அதையும் தேடிட்டுருக்கோம். ஆனால் பெங்களூரில் கண்டிப்பாக நம்ம வண்டி ஓடணுன்னா கேர்ஃபுல்லாக தான் வண்டி ஓடணும். டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆச்சு, நம்ம 6 மணிக்கு பாயிண்ட்டுக்கு போனோம். 6 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கெலாம் அன்லோட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் ரோடு பாயிண்ட்டுக்கு பக்கம் பக்கம் போயிட்டுருக்கோம். பக்கம் பக்கம் இல்லை, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 கிலோமீட்டர் அந்த இடம் இருக்குது. அங்கே போனால் தான் தெரியும் என்ன லோடுன்ட்டு, போய் பார்க்கலாம் என்னன்ட்டு. ஆனால் மேக்ஸிமம் பெங்களூர் ஓட்டமும் நீங்கள் சேஃபாக தான் ஓட்டணும், ஏன்னா கசகசன்னு ஓட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் பயங்கரமான மழை. நாங்கள் வரும்போது நைட்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்லேயே, நைட்லாம் சரியான மழை பெங்களூர். பாருங்கள் இந்த பக்கம் ரைட் சைடு ஃபுல்லாக எவ்வளோ லாரி நின்றுருக்குன்னு. இந்த லாரி வந்து நான் பாதியிலேருந்தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இது பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் முன்னாடிருந்தே லாரி நின்றுருக்கு. எதனால் நின்றுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலத்துக்கடியில் வந்து கம்பெனிலாம் இருக்குது. அந்த பாலத்துக்கடியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளட் ஆகி தண்ணி வந்து ஃபுல்லாக நிற்கிது. அந்த கம்பெனியில் பாதி வரைக்கும் நிற்கிறதுனால எல்லா வண்டியும் அன்லோடு பண்ண முடியாமல் ஒரு 2-3 நாள் நின்றுருக்காங்க போல். இந்த லைனே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு மேலே நிற்கிறாங்க. அப்போ லாரி பாருங்கள் எத்தனை, ஒரு 3000-4000 லாரிக்கு மேலே லைனாக நின்றுருக்காங்க. பெங்களூர் வரும்போது மலையானு ஃபோன் பண்ணி கேட்டு விசாரிச்சுட்டு வந்துருக்கேன், அதுதான் சேஃபு. நம்ம டும்கூர் போயாச்சு. டும்கூர் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாயிண்ட் பக்கத்துலேயே போயிட்டோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வண்டி வந்து இதுதான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து லாரியை நான் சரியாகவே காட்டியிருக்க மாட்டேன். நேஷனல் பர்மிட் வண்டி இது. பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. நம்ம லோடு ஏற்றிட்டு போகும்போது உங்களுக்கு நான் அந்த வண்டியை பற்றின விஷயம்லாம் சொல்கிறேன். வண்டியில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெஷலாக அந்த வண்டியில் என்ன இருக்குது, பார்த்து பென்சில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஓட்டமாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பாக்கு மட்டை ஏற்றிட்டு இருக்காங்க. பாக்கு மட்டன் மீன்ஸ் அந்த தட்டு, பாக்கு தட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தட்டு தான் ஏற்றிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்டில் ஏற்றியாச்சு, அது பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் 2வது பாயிண்ட் போயிட்டுருக்கோம் ஏற்றுறதுக்காக. ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரோட்டு ஓரமே இருந்துச்சு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வர சொல்லிட்டாங்க. காட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வண்டி போகிற அளவு தான் இடம் இருந்துச்சு. அந்த இடத்துக்குள்ளே தான் போய் நம்ம ஏற்ற போயிட்டுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ரோடு விட்டு இறங்கி தோட்டத்துக்குள்ளெல்லாம் போகிறோம். ரோடும் சரியில்லை இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் டபுள் வீல் இந்த வண்டிக்கெல்லாம் மேக்ஸிமம் மாட்டாது, அதனால் போய் வண்டி லோடு பண்ணிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்தாச்சு. வந்தாச்சுன்னா நாங்கள் லோடு பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பில்லெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டு இருந்தோம். தார்பாய் போட்டு கயிறெலாம் கட்டிட்டு பாதி வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு அவுந்துருச்சு. பாதி வழியில் இல்லை, ஒரு 20 கிலோமீட்டர் தான் வந்தோம், கயிறு அவுந்துருச்சு. அதுக்கு முன்னாடி சரியான காமெடியெலாம் ஆச்சு இந்த செகண்ட் பார்ட் வீடியோவில். என்னென்ன காமெடிங்கிறத நான் உங்களுக்கு வண்டி ஓட்ட ஓட்ட சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா டிரைவர் மேலே ஏறிட்டார், நானும் கீழேருந்து கயிறை டைட் பண்ணோம். கயிறை பார்த்தீங்கன்னா டைட் பண்ணி ஃபுல்லாக பக்காவாக கட்டியாச்சு. கட்டிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவு கட்டு கட்டியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கயிறுமே பத்தலை. இந்த வண்டி வந்து இதான் ஃபஸ்ட்டு லோடுன்றதுனால வண்டியில் பார்த்தீங்கன்னா கயிறு இல்லை. கயிறு இல்லாதனால கடைக்கு போயிட்டு அந்த துணியெலாம் காயப்படுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கயிறு வாங்கி கட்டிட்டு வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட் லோடு, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வர வேண்டியது மாதிரி ஆகி போச்சு. சரி என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ் இந்த வண்டி, நேஷனல் பர்மிட் லாரி. என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா எம்டி இன் பவர் 1214 அப்படின்ற மாடல் வண்டி தான். உங்களுக்கு பார்த்தா தெரியும் வண்டி ஒரு லாரி கணக்கு தான், 20 அடி தொட்டி மட்டும், அதாவது நம்ம 6 வீல் லைலாண்ட் சேம் அதே மாதிரி. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா டோரில் 1214 அப்படின்னு சொல்லி அதோட மாடல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடு நம்ம டோரை திறந்து உள்ளே ஏறினா இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பெரிய பெட்டு மாதிரி, அதாவது நல்ல உண்மையாக வசதியாகவே இருந்துச்சு. போகும்போது ஒரு ஆள் ஓட்டலாம் ஒரு ஆள் படுத்துக்கலாம் அந்தளவு வசதியாக இருந்துச்சு. உண்மையாக போகிறதுக்கே சும்மா கும்முன்ட்ருந்துச்சு வண்டி.
அப்புறம் ஸ்பெஷலாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா, இந்த வண்டி வந்து இதுதான் அதோடய டேஷ்போர்டு பாருங்க. இதுதான் அதோடய டேஷ்போர்டு. ஆன் பண்ணால் இப்படி தான் காட்டு, சென்சார் லைட், அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. இதுவும் ஸ்பீடோமீட்டர் லாக் பண்ணது தான். அப்படின்னா ஸ்பீட் கவர்னர் இன்ஸ்டால் பண்ண வண்டி 85, அதுதான் ஒரு ஸ்பீட் லிமிட் அதிகமாக போவார். உக்காண்ட்டு இந்த இடத்துல தான் ஹேண்ட் பிரேக்கு, அதாவது ரிலீஸ் பண்ணி ஈஸியாக போட்டுக்கிற மாதிரி அந்த கை பக்கத்துலேயே மேலேயே கொடுத்துருந்தாங்க லெஃப்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியில் மெயினாக ஒன்று என்ன பிடிச்சிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா, பவர் விண்டோ வண்டி. வண்டி பாருங்கள், டோரில் விண்டோ ஏற்றி இறக்கிறதா எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வண்டி ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருந்தாங்க, பட்டன்ஸு விண்டோஸ் ஏற்றி இறக்குற மாதிரி பவர் விண்டோ. உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல பவர் விண்டோலாம் இந்த வண்டியில் இருக்குன்றதை எதிர்பார்க்கல. வண்டி ஓட்டும் போது தான் தெரிஞ்சு இந்த வண்டி வந்து பவர் விண்டோ உள்ள வண்டி. உட்காந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா விண்டோவெல்லாம் ஏற்றி இறக்கலாம். சும்மா கும்புன்னு கார் மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களே. அதுவும் அந்த சீட்டில் உட்காந்து அந்த ஸ்டேரிங் பொசிஷனு, பெரிய சீட்டு, அதெல்லாம் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஏசி கேபின். நம்ம பிக் பாய் பார்த்தீங்கன்னா ஏசி, அதே மாதிரி சேம் ஏசி வண்டி. நான் கூட ப்ளோயர் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பார்த்தீங்கன்னா இது ஏசி. நான் யூஸ் பண்ணல, ஏன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாயரில் யூஸ் பண்ணால் மைலேஜ்லாம் கிடைக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் ஏசியில் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபேன் ஒன்று போட்டிருந்தாங்க, அப்படியே நல்லா கால் நீட்டி படுத்துட்டு அந்த ஃபேன் போட்டுவிட்டால் நல்லா காற்று, உண்மையாக செம்மையாக இருந்துச்சு. மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே ஒரு பெரிய மிரர், கீழே ஒரு சின்ன மிரர், சைடு ஃபுல்லாகவே கிளியராகவே தெரிஞ்சது. அப்படியே இது தெரியல அது தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு சைடு மிரரை பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு சைடு ஃபுல்லாகவே தெரிஞ்சு. சீட்டில் உட்காந்து இப்படி ரெண்டு சைடு பார்த்தா போதும், சைடில் என்னென்ன வண்டி வருது எல்லாம் பக்காவாக தெரிஞ்சு. பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்ம கோ டிரைவர், நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்தோம். உண்மையாக அந்த சீட்டிங் பொசிஷன் வந்து நல்லா இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி டாட்டா இன்ட்ரெஸ்ட் இருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இது ஒரு இந்த வண்டிக்கும் வந்து பெரிய சீட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டேரிங்கில் உட்காந்து அப்படியே ஜம்முனு சாஞ்சு உட்காந்து ஓட்டலாம், ஸ்டேரிங் பிடிச்சிட்டு சீட்டில் சாஞ்சு உட்காந்து. உண்மையாக அந்த ஃபீல் வந்து நல்லாவே இருந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் ஓட்டும் போது நான் அந்த சீட்டில் ஃபேனை போட்டு விட்டு நல்லா கால் நீட்டி படுத்துட்டு அப்படியே பார்த்துட்டே வந்தேன் முன்னாடி. அப்படியே பார்க்கறதுக்கும் உண்மையாக செம்மையாக இருந்துச்சு வண்டி. பாருங்க, நான் போக போக அப்படிதான் வீடியோவே எடுத்தேன். பார்த்தீங்கன்னா திடீர் நான் ஃபேனை போட்டுவிட்டு நல்லா கால் நீட்டி படுத்திருக்கேன் பின்னாடி. அப்படியே பின்னாடி இருந்து முன்னாடி அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக அந்த நம்ம பிக் பைக் ஒரு அம்சமாக இருக்கும் பார்த்தீங்களா, பின்னாடி வீடியோ எடுக்கிறதுக்கு சேம் அந்த மாதிரியே இருந்துச்சு. இனிமேல் பெரிய வண்டி ஓட்டக்கூடாது ஒரு முடிவாயிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருந்து எப்படா திருப்பி இந்த வண்டி ஓட்டுவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. நம்மளும் பெரிய வண்டி கண்டிப்பாக ஒன்று வாங்கணும், சிக்ஸ் வீலு அப்படின்ற ஒரு ஆசை வந்ததுனால இனி ஓட்டக்கூடாது அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா நமக்குள்ள வந்து தானாக ஆசை வந்து வளருது, இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் வீல் வண்டி கண்டிப்பாக நம்ம பாரத் பென்ஸில் வாங்கணும்ட்டு. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாக்கு மட்டையெல்லாம் ஏற்றி தார்பையெல்லாம் கட்டியாச்சு. அப்படின்னு நம்ம கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக மழை துடிக்குது, அது போக ஏற்கனவே மழை பெஞ்சு நின்றுருக்கு. லெஃப்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்குது. பெங்களூர் வரும்போது கொஞ்சம் சேஃபாக பார்த்தாவே வாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பாருங்கள் மலைக்கு தேங்கி நிற்கிற தண்ணி, இதெல்லாம் இது வந்து குளம்லாம் இல்லை, மலைக்கு நிற்கிதாமா. அங்கே இருக்க ஒருத்தர் கேட்கும் போது சொன்னார், மழை நாள் நிற்கிது, இதெல்லாம் தோட்டங்க, விவசாய தோட்டம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப கடுப்பான மூமெண்ட் என்ன அந்த செகண்ட் லோடில் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோடில் ஏற்றியாச்சு, அதாவது நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட்டில் வந்து விட்டு ரோட் ஓரத்தை ஏற்றி சொன்னாங்க, அதை ஏற்றிட்டோம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே போய் ஏற்றணும். ஏற்றிட்டு தார்பை போட போது தான் தெரிஞ்சு வண்டியில் கயிறு இல்லை, அளவான கயிறு தான் இருந்துச்சு. அந்த ஹைட் லோடுக்கு வந்து கயிறு போட்டு கட்ட முடியாது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் போயிட்டு அந்த இன்னொரு டிரைவர் போயிட்டு கயிறு வாங்கிட்டு வந்தார், பைக் எடுத்துகிட்டு போயிட்டு கயிறு வாங்கிட்டு வந்து நாங்கள், அதாவது எந்த கயிறுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கட்டுற கயிறு கிடைக்கல, அதாவது நம்ம டைட் பண்ணி கட்டுற கயிறு, நம்ம பொடிக்கு துணிக்காய போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த கயிறு தான் கிடச்சி. அந்த கயிறு வாங்கிட்டு வந்து நம்ம லோடையும் கட்டிட்டு கிட்டத்தட்ட இப்போ பந்திப்பூர் வந்துட்டோம். நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து பந்திப்பூர் செக் போஸ்ட்டில் வந்து ஹால்ட் ஆகிட்டோம், அதாவது கர்நாடகா பார்டர், அதுதான் பார்டர் செக் போஸ்ட், கர்நாடகா பார்டர் செக் போஸ்ட்டு. இப்போ மூட்டி தான் போயிட்டுருக்கோம், ஏன்னா நைட் ஆனிச்சுன்னா அந்த செக் போஸ்ட்டில் வந்து நைட்டு 9 மணிக்கு மேலே அலோடு கிடையாது. அதனால் நம்ம 9 மணிக்கு மேலே தான் நம்ம வந்தோம். அதனால் நம்ம சாப்பிட்டு நம்ம அங்கேயே படுத்துட்டு நம்ம அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நம்ம கிளம்பிட்டோம். பந்திப்பூர் ரோடில் போயிட்டுருக்கோம், பார்த்தா தெரியும் ரோட்டோரம் ஃபுல்லாக மான்லாம் மேய்ஞ்சிட்ருக்கோம். இங்கே வந்து மான், யானை, கரடி, சிறுத்தை அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாகவே பார்க்கலாம் இந்த வழியில். நாங்கள் மேக்ஸிமம் இந்த வழியில் போகும்போது எல்லாமே பார்த்துருக்கோம், அதனால் மேக்ஸிமம் பயம் இல்லை. அதுவும் பாருங்கள் மான்லாம் பயப்படாமே ரோட் ஓரத்தில் நிற்கிது. ஏன்னா நாங்கள் காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ரோட்டு ஓரத்துலேயே நின்றுட்டுருக்கு, எங்கேயும் உள்ளெல்லாம் போகல. அதனால் காலைல ஓட்டுறதுக்கும் அந்த ஃபீல் அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஜம்முன்னு வந்துட்டுருக்கோம். நான் பெங்களூரில் ஓட்டுற வீடியோ உங்களுக்கு வந்து போடலான்னு பார்த்தேன். சரி, எதுக்கு பிளெயின்ஸில் வந்து யாரை வேணால் ஓட்டலாம் ஆனாலும் சொல்லி நான் கீழே எடுத்த வீடியோ போடல. இதே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹில்ஸு, நம்ம பந்திப்பூர்லேருந்து இப்போ கூலூர் போயிட்டுருக்கோம், கூலூர்லேருந்து தான் நம்ம ஊட்டி போவோம். அந்த ரோட்டில் சரி நம்ம ஆளுங்களுக்கு போட்டி காட்டலாம் வண்டின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டிகிட்ருக்கோம்.
பார்த்தீங்கன்னா வண்டி உண்மையாக கும்புன்னு இருந்துச்சு ஓடுறதுக்கு. என்ன ஒன்று கியர் மட்டும் லைட்டாக டைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சென்சார் கம்ப்ளைண்ட் செஞ்ச வண்டியில், அதுவும் பார்த்தீங்கன்னா ஓனர் சொல்லிட்டார், வண்டி ஓனர் நீங்கள் கொண்டு வாங்க, கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நேராக கம்பெனியில் விட்டு எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் வண்டி உண்மையாக பக்காவாக இருந்துச்சு. பவர் விண்டோ, ஏசி, அது ரெண்டு இருந்தாலே ஒரு லக்ஸரியான வண்டி, ரெண்டுமே இந்த வண்டியில் இருந்துச்சு. அதனால் ஓட்டுறதுக்கும் சும்மா கும்புன்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து கூலூர் வரைக்கும் ஓட்டணும் பந்திப்பூர்லேருந்து. பிளைன்ஸில் ஓட்டுறதுக்கும் ஹில்ஸில் ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிளைன்ஸில் ஓட்டும்போது நமக்கு வந்து அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிளைன்ஸில் எல்லா வண்டியும் டாப் கியரில் தான் போகும். அதே நம்ம ஹில்ஸில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா வண்டியோட உண்மையான பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இன்ஜினோட தம் எப்படி இருக்குது நமக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து ரொம்ப கம்மியாகவே தான் ஓடிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சமோ அந்த ரேஞ்ச் தான் ஓடிருந்துச்சு வண்டி. ஹில்ஸில் வந்து உண்மையாக பக்காவே இருந்துச்சு. வண்டி சென்சார் கம்ப்ளைண்ட் இருக்கும் போதே இந்த அளவு இருந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட்லாம் கிளியர் பண்ணால் உண்மையாக பக்காவாக வண்டி ஏறும் செம்மையாக. அதனால் ஹில்ஸில் ஓட்டுறதே ஒரு ஃபீல் தானே வைங்களேன் எல்லா வண்டியும். அப்போ தான் நம்ம அதை ரசித்து ருசித்து ஓட்ட முடியும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புந்தானத்துக்கு போயிட்டு டயருன்றதுனால சரியாக தூங்கலை. அதனால தான் வந்து மூஞ்சி ஃப்ரெஷ் இல்லாமல் இருக்குது, இல்லாட்டி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூலூர் வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் 10 மணிக்கெலாம் நம்ம பாயிண்ட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 மணிக்கே அவங்க அன்லோடிங்க்கு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் 10 மணிக்கே மேக்ஸிமம் போயிடுவோம். ஊசி மலைன்னு பேர் இந்த இடம் பேர். ஊசி மலைனா கூலூர்லேருந்து ஊட்டி போகிற வழியில் அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து ஃபுல்லாக கற்பூர மரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே போனால் ஊசி மலைன்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் வேறு இருக்குது. அந்த இடத்துல தான் வந்துட்டுருக்கோம். ஃபுல்லாக மிஸ்ட்டு, கிளைமேட்டும் செம்மையாக இருந்துச்சு. விண்டோலாம் ஏற்றி உள்ளே ஜம்முன்னு உட்காந்துச்சு பிளாங்கட்டை போற்றி. ஏன்னா நம்ம ஊட்டி வந்தாலே குளிர் ஆரம்பிச்சு, நம்ம கீழே போனால் வெயில் அடிக்கும், ஊட்டி வந்தால் குளிரும். ஆனால் பிளாங்கட் போத்திட்டு அப்படியே உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதலாளி, நம்ம கூட கோ-டிரைவர் அவர் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஊட்டி வந்தாச்சு. ஊட்டி வந்து வண்டியை லோடு இருக்குன்னு எடுத்துட்டு நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சரியான மழை அடித்து தட்டி கிளப்பிகிட்ருக்கு. ஆனால் லோடு இறக்க முடியல. வண்டியை கொண்டு வந்து நிறுத்தி நாங்கள் சாப்பிட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வண்டிக்கே வந்துட்டோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பாருங்கள் ரோடெல்லாம் தண்ணி ஆறு மாதிரி போயிட்டுருக்கோம். அந்தளவு செம்ம மழை அடிச்சிருச்சு. ஒரு 3 மணி நேரமாக வண்டிக்குள்ளேயே தான் உட்காந்துருந்தோம், எங்கேயுமே போகலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் 6ஆம் தேதி, டைம் வந்து 3 மணி ஆச்சு சாயந்தரம். இதோட நம்ம ஊட்டி ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு. பெங்களூர்லேருந்து நம்ம டும்கூர்ற ஊருக்கு போயிட்டு லோடு எடுத்துகிட்டு வந்தது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. காலைல 10 மணிக்கே நான் இங்கே வந்துட்டேன், ஊட்டி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து தான், 10 நிமிஷம் வந்தேன், 10 நிமிஷம் வரேன் சொல்லிட்டு 3 மணி ஆச்சு. என்ன பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்காரர் வந்து லோடு இறக்க வரல. நாங்கள் பார்ட்டிக்காரருக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தோம் ரொம்ப நேரம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு லோடு இருக்குது. அதனால் இதோட நம்ம டிரைவர் இங்கே விட்டு நம்ம போகிறோம். இப்போ பார்க்கலாம், நைட்டு 8 மணிக்கு வராதா, 10 மணிக்கு லோடு இறக்கிட்டு வராது. ஏன்னா காலைல 10 மணிலேருந்து 10 நிமிஷம் வந்துடுறேன்னு சொன்னார். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நிறுத்தின இடத்துலேயே வண்டியில் உட்காந்துருக்கும். பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் சரியான மழை, வெளியெல்லாம் பயங்கர மழை அடிச்சு தண்ணியாக ஆறாக போய்கிட்டு இருக்கு. சரி மல்லி போயிடட்டா, நைட்டு 10 மணியோ 12 மணியோ இறக்கிட்டு போறடிங்க. சரியா? சரி மல்லி. நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா ஊட்டி வரைக்கும் ஒரு சின்ன வேலையை கார் எடுத்து வந்திருந்தாரு. இப்போ அவர் கூட நம்ம கோத்தகிரிக்கு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு லோடு இருக்கனால இன்னைக்கு நைட் நான் போயிட்டு நல்லா தூங்கினா தான் நாளைக்கு லோடுக்கு போக முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. ட்ரிப்பு முடிஞ்சிட்டு இப்போ நம்ம ஹாப்பியாக நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.